மறுபடியுமாக இந்த சமய நிகழ்ச்சியில் உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? அரை மணி நேரத்தில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. மஷ்ரூமை ரெண்டு ரெண்டாக வெட்டிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க, பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி எண்ணெய் போட்டுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா. எங்கள் சமையல் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ புதினா போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அறுத்து வச்சிருக்கிற இந்த காளானை போட்டுக்கலாங்க. எங்கள் சமையல் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இந்த காளானுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இந்த மசாலாவில் இந்த காளானை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. இந்த தயிர் எதுக்கு ஊற்றுறோன்னா காளான் சாஃப்ட் ஆகிறதுக்காக ஊற்றுறாங்க. இந்த மசாலாவை குக்கரில் மாற்றிக்கலாங்க. ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் போட போகிறாங்க, மூணு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறாங்க. இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாங்க. ஸ்டீம் வந்த பிறகு வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 7 நிமிஷங்க. இப்போ இந்த மஷ்ரூம் பிரியாணியை இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. அரை மணி நேரத்தில் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. மஷ்ரூம் பிரியாணி ரெடிங்க. பிரியாணி டேஸ்ட்டுக்காக ஆனியனை கொஞ்சம் ப்ரௌனாக வறுத்து வச்சுருக்குறாங்க, அதை மேலே போட்டுக்கலாங்க. கொஞ்சம் தயிர் பச்சடியும் ரெடியாக இருக்குது பாருங்களேன். உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்களேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள்.